ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையும் எடுத்துரைப்பது நன்று. அன்று அன்பு இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஜபிக்கின்றோம். எங்கள் ஜபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா? எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 25, உயிருள்ள வார்த்தைகள், 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கன்னித்தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவெளிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவெளிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவெளிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் முன்மதியோடும் விவேகத்தோடும் இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசு கிறிஸ்து விண்ணரசை மணமகனின் வருகையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். மணமகனின் வருகையை எதிர்கொள்ள 10 கன்னியர்கள் வருகிறார்கள். 5 பேர் முன்மதியுள்ளவர்கள், 5 பேர் முன்மதியற்றவர்கள். முன்மதியுள்ள அந்த கன்னிகள் தங்களது முன்மதியால் மணமகனை காணும் பேறு பெறுகிறார்கள். முன்மதி இல்லாதவர்கள் தங்களுடைய அறிவற்ற செயலால் மணமகனோடு விருந்து உண்ணுகின்ற அவரை முகமுகமாக காணுகின்ற வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். நாம் நமது வாழ்வில் முன்மதி உடையவர்களாக வாழுகிற பொழுது ஆண்டவரை முகமுகமாக பார்க்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்பதை இந்த ஓமை நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 10:16 கூறுவார். தன்னுடைய சீடர்களை பணித்தளத்திற்கு அனுப்புகிற பொழுது அவர் கூறுவார், இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன், எனவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாகவும் புறாக்களை போன்று கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று. நாம் முன்மதியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் ஆசையாக இருக்கிறது. இத்தகைய முன்மதியை, ஞானத்தை நாம் நம்முடைய ஆற்றலால் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற கொடையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:8 நாம் வாசிக்கலாம், தூய ஆவியார் சிலருக்கு ஞானம் நிறைந்த சொல்வன்மையை அளிக்கிறார்,
இன்னொருவருக்கு அறிவு நிறைந்த சொல்வன்மையை அளிக்கிறார் என்று. ஆகவே கடவுள்தான் நாம் பெற்றிருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கொடைகளுக்கும் காரணமாக இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் முன்மதியுடையவர்களாக வாழ்வோம். அப்பொழுது நம்முடைய முன்மதியான செயல்களை பார்க்கின்ற நம் ஆண்டவர் நம்மோடு வந்து தங்கி நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.